வெல்கம் டு பவர் பாண்டி சீசன். நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போ ஈசிஆர் வரைக்கும் போக போகிறோம். ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா கடல் ஓடை அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல். அவங்களோட ஸ்பெஷல் என்னென்னா அவங்க வீட்லேயே சமைச்சு வீட் ஹோம்மேட் ஸ்டைலில் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சீ ஃபுட் ஃபுல்லாக வெரைட்டிஸ் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடலோடி அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ரெஸ்டாரண்ட் இப்போ வந்து கடலோடை அப்படின்னு ஒரு மாற்றம் பெற்று ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா காலையே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக போய் சீ ஃபுட்லாம் நமக்கு பிடிச்சி அங்கேயே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தராங்க. ஸோ சூப்பரான ரெஸ்டாரண்ட் தான் நமக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஈசியாவில் நயனார் கூப்பிட்ற கிராமம் தான் நம்ம இருக்கோம். நம்ம வீடு அங்கே தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சமையல் காரணம் நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா கடல் விடை. போட் நம்மக்கிட்ட இருக்குது. போட் வழியாக மார்னிங்கிலேருந்து போயிட்டு ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து அப்படி ரெடி பண்ணுறோம். எல்லாமே சீ ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். வீட்டை மிளகாத்தூள் எல்லாமே வீட்டில் பண்ணுற மாதிரி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வீட்டில் பண்ணுற கடையில் ஹோம் மேடு அஜினமோட்டோ அது மாதிரிலாம் எதுவும் எதுவுமே கிடையாது. வீட்டு சமையல் அப்படியே ஃபுல்லாக பியூராக எல்லாம் கிளீன் சுத்தமாக எல்லாம் சுத்தமாக இருக்கும். மத்தியானம் நைட் மட்டுமா இல்ல மார்னிங் ஏதாவது இருக்கா? மதியம் நைட் மட்டும் போயிட்டு இருக்கேன். மார்னிங் டிஃபன் கேட்ட மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கறிக்குழம்பு உங்கள் பார்சல் எல்லாம் வாங்கிட்டோம். நம்ம என்ன வாங்கியிருக்கோன்றது பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மீல்ஸில் வந்து மீன் குழம்பு, அப்புறம் ரசம், அதுக்கப்புறம் ஒரு பொரியலுக்கு பதிலாக அவங்களுக்கு சம்திங் இல்லைனா எக்கு இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மீல்ஸும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் வந்து நம்ம தான் ஆர்டர் பண்ணிக்கணும். நம்ம சைட் டிஷ் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவி, ஒரு பொரியலுக்கு பதிலாக அவிச்ச முட்டை வச்சுருக்காங்க, திருக்க அதாவது ஸ்ட்ரிங் கிரேவி கூட்டு வாங்கியிருக்கோம், கடம்பா கிரேவி, சங்கர் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம திருக்க போட்டு சாப்பிட போறோம். பார்ப்போம் திருக்க புட்டுன்றது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். சொரா புட்டு வழக்கமாக சாப்பிடுவேன், அது நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் அது. சூப்பர் சூப்பராக நல்லா நீட்டாக கிளீன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சொராப்பு மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் அவ்வளோ நல்லா அளவாக, அதாவது காரம் உப்பு புளிப்பு எல்லாமே அவ்வளோ அளவாக இருக்குது. வெங்காயம் வதக்குனதும் சரி, ஆயிலில் இது பண்ணதும் சரி, எல்லாமே அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம கடமை தொக்கு போகலாம். நல்லா வெந்திருக்கு, நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் சரி, புட்டும் சரி, கடமத்தும் தொக்கும் சரி, சூப்பராக எரா தொக்கு. எரா தொக்கு வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கு, அப்படியே இருக்கு. ஆயில் எல்லாமே அளவாக இருக்கு. அடுத்து வந்து நம்ம சங்கரா மீன் போகணும். பக்கமாக இருக்க மசாலா மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, மற்றபடி ஃபிஷ்ஷு சான்ஸ் இல்லை. உள்ளே வெந்து சூப்பராக வந்திருக்கு. கருமை மீனும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. சத்தியமாக ஹோட்டலில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். இன்னைக்காச்சு எப்படியும் அவங்க அந்த இதெல்லாம் பெருசாக அதுவும் போடலாம். டெக்னிக் தான். கரம் மசாலா கடை கடன் செஞ்சு முடிச்சாங்களா? எவ்வளோ டிஸ்ட் எதுலேயுமே உப்பு கம்மியான இல்லை, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கு. காரம் ஸ்பைஸ் அவ்வளோவா இல்லை. மற்ற மீன் குழம்பு சாப்பிடலாம். குழம்பு எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துச்சு. நம்ம வீட்டில் பண்ணால் கூட இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் காரம் கூட போயிடும். அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இது மட்டும் சாப்பிட்ட மீன் குழம்பு வந்து புளி மிளகாப்பொடி அதெல்லாம் போட்ட மசாலா போட்ட மீன் குழம்பு. இது வந்து எப்படின்னா தேங்காய் அரைச்சி போட்டது ப்ளஸ் மிளகா போட்ட மீன் குழம்பு. Thank you.
மீன் பாருங்கள், நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். அப்பா சான்ஸ் இல்லை. இந்த தேங்காய் அரைச்சி விட்டுருக்காங்கன்றதே மைல்டாக அந்த ஸ்வீட்னஸில் தான் தெரியுது, அவ்வளோ நல்லாயிருக்கு. இது மீன்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஓகே காய்ஸ், இங்கே வந்து இப்போது இந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த குழம்பு வெரைட்டியாக இருந்தாலும் சரி, சைட் டிஷ்ஷான ப்ரான், அதுக்கப்புறம் இந்த கடம்பா, அதுக்கப்புறம் வரணும் புட்டு புட்டு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, ஃபிஷ், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சீ ஃபுட்டில் எக்ஸப்ட் நாங்கள் கிராப் தான் நீங்கள் கிடைக்கலையா. சீ ஃபுட்டு யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டில் பண்ணணோட ரொம்ப கஷ்டம்தான், ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும். அதுவும் ஒரு வெரைட்டினா கூட பண்ணிடலாம். இவங்க வந்து 4 வெரைட்டிஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அப்படி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து டேஸ்ட் வைஸ்லாம் ரொம்ப சூப்பராக சீ ஃபுட் பண்ணுறாங்க. சீ ஃபுட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவங்களால வந்து வாங்க முடியும். அதே டைமில் அதை எப்படி குக் பண்ணுன்ற மெத்தட்லாம் அந்த டெக்னிக் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் ஹோட்டலில் ஹோம்மேடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது டேஸ்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த அஜினோமோட்டோ டேஸ்ட்டு எல்லாமே தெரியும். இங்கே அது எதுவுமே யூஸ் பண்ணலான்றது நல்லா தெரியுது. வீட்டு ஃபுட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்தது. எல்லாரும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ மஸ்ட் ட்ரை, பாய். மஸ்ட் ட்ரை, பாய். இந்த ஷாப் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணூர்லேருந்து காணத்தூர் போகும்போது கரெக்டாக காணத்தூர் டோல் கொஞ்சம் முன்னாடி ஒரு லெஃப்டில் நயனா குப்பம் ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக டூ ஆர்ச் பண்ணிங்கன்னா பீச்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 மீட்டருக்குள்ளே தான் அந்த கடை இருக்குது. கொரோனாவால் இந்த ரெஸ்டாரண்ட் இப்போதைக்கு ப்ரீ புக்கிங் ஸ்டைலில் நடந்துகிட்ருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னா ப்ரீவியஸ் டே நைட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமோ இல்லை ஒரு ஃபோனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவர் மெனு அனுப்பிச்சிருவார், நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அடுத்த நாள் காலையில் கூட நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் மெனுவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க நீங்கள் சொன்ன டைமுக்கு கரெக்டாக இந்த ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் அப்படியே போய் கலெக்ட் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு, அண்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ அப்டேட்டுக்கு.